அரசு மலர் நேயர்களுக்கு வணக்கம் இது நம்ம புது புதுமையான ஒரு பாதிப்பில் போயிட்டுருக்கோம் ஒரு புதுமையான பாதிப்புன்னு சொன்னால் கொரோனா சைடு கொரோனா தாக்கம் ஒரு சைடு கொரோனா பாதிப்புனாலே மக்கள் ஒன்றும் தாள முடியாமல் கஷ்டத்தில் ஒன்றும் மயக்கத்துலேயும் தெளில யாரும் சாப்பாடு ஒன்று உண்ணுறதுக்கு உணவு இல்லை அவங்களுக்கு சரியான தூங்கத்துக்கு இடம் இல்லாமல் இந்த வேறு மாவட்ட மாநிலத்திலேருந்து வேலை பார்க்க வந்தவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க இது அதே நேரத்தில் கூடவே இன்னொரு பிரச்சனை உருவாகிட்டு வருது பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து பதினேழு நாளாக பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட டீசல் விலை எட்டு ரூபா ஐம்பது காசு பெட்ரோல் விலை ஏழு ரூபா ஐம்பது காசு இந்த ரேஞ்சில் போய் ஏறி போயிருக்கு அது இப்போ தான் ரீசன்ட் மா மார்ச் மாதம் தான் மார்ச் ஏப்ரல் மாதந்தான் நம்ம மாநில அரசாங்கம் வந்து ரூபா ஐம்பது காசு கலாலை வரி ஏற்றுனாங்க பெட்ரோல் டீசல் மேலே பெட்ரோல் டீசல் மேலே கலா வரி ஏற்றினா அது பாதிப்பு எங்கே வரும்னா நேரடியாக கொள்முதல் பண்ணுற வியாபாரிகளுக்கு வரும் அந்த வியாபாரிங்க அந்த காய்கறிகளை அந்த அந்த நமக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வகைகள் எல்லாமே அவங்க அந்த லோடு லாரி லோடுக்கு அதிகமாக காசு கேட்கும்போது அந்த சுமையை எதார்த்தமாக கொண்டு வந்து மக்கள் மையம் தான் திணிப்பாங்க மக்கள் தான் இதனால் பாதிக்கப்பட்டு அவசரப்படுத்த படக்கூடிய வகையில் ம மக்கள் தான் இருக்காங்க இது வந்து ஆளு ஆளுமை தன்மை உள்ள அரசாங்கங்கள் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கண்டுக்கிறாங்கன்னா அதை பற்றி பெருசாக அவங்க கவலைப்படுற மாதிரி இல்லை ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் எல்லா நாட்டிலையும் அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம நம்ம நாட்டில் தான் ஒரு பெட்ரோல் டீசலுக்கு அதிகமான வரி விதிக்கிற நாடில் முதலாம் இடத்துல இருக்குது இப் அது இப்போ எவ்வளோ வரி வரி விதிக்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இது கவர்மெண்ட்டே வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பாமர மக்கள் சாதாரண மக்கள் ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஒரு கிம் காய்கறி வியாபாரி ஒரு மீன் வியாபாரி பால் வியாபாரி இது போல் வியாபாரிங்கிட்ட இவ்வளோ காசு வந்து ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து வரி வாங்கினா இது மக்கள் போய் யார்கிட்ட முறையிடுவாங்க சரி நீங்கள் ஒரு ஆயிரரூவா கொடுத்துட்டு இதில் வந்து ஐம்பது ரூபா அடிச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு லிட்டர் பெட்ட மூட்டர் போட்டால் ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் எக்ஸ்ட்ரா வருது நீங்கள் அதை வி அதை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அந்த வரியை எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி கீழே ஏன் சார் கொண்டு வர முடியாது ஜிஎஸ்டி கீழே பெட்ரோல் டீசலை கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையும் இருக்காது ரேட்டு நமக்கு என்ன அது தெரியல இல்லை ஜிஎஸ்டி ஐம்பது ரூபா போச்சுன்னா மிச்ச காசு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இவ்வளோ தான் வரும் அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அதாவது ஹிடன் சார்ஜஸ் சொல்லுவாங்க பேங்க்கில் அதுபோல் தான் தெரியாமல் எழுபத்தஞ்சி காசு எண்பது காசு தொண்ணூறு காசு ஒரு ரூபா மேலே போகாது பதினேழு நாள் தொடர்ந்து போய் தான் நீங்கள் எட்டு ரூபா ஐம்பது காசு தொட்டிருக்கீங்க இது போல் இது இதுபோல் நடந்தால் பாமர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இதை வந்து ஹெச்ஆர்ஓ சர்வீஸ் அமைப்பு வன்மையாக கண்டிக்குது இதை வந்து வாபஸ் பெறாவிட்டால் தொடர்ந்து இதே இதேபோல் நீடித்திருந்தால் ஹெச்ஆர்ஓ சர்வீஸ் அமைப்பு மாவட்ட வாரியாக எங்கள் நிர்வாகிகளை நியமித்து கொரோனா இருந்தாலும் பரவாயில்லை மக்களை காப்பாற்ற வேண்டி நாங்கள் ஒரு மாபெரும் போராட்டம் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன்